பார்க்கவே நல்ல க்யூட்டாக ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு லிப் கிளாஸ். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 399 ருபீஸ். இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு 6 செட் ஆஃப் லிப் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் லிப் கிளாஸ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து வேறு வேறு கலர்ஸில் வந்து வரும். ஷேட் நேம்லாம் அவங்க கொடுக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ரெட் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளே வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு நேம் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதை அன்ஸ்க்ரூ பண்ணி அழகாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது ஷேட் நம்பர் 1 லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாவு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் கலர். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஷேட் நம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது லிப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இது போட்டதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ் வந்து பார்க்க பல பலன்னு கிளாஸி ஃபினிஷில் இல்லாமல் ஒரு மேட் லிப்ஸ்டிக் வந்து போட்ட மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது ஷேட் நம்பர் 3. இந்த லிப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ஷேட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா செரி ரெட் கலரில் வருது. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான அட்ராக்டிவான கலர். நெக்ஸ்ட்டு ஷேட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் கலர் தான், ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஃபைனலி ஷேட் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க வந்து பீட்ரூட் ரெட் கலர் மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு போல்டான கலர். இவங்க கொடுத்துருக்க 6 ஷேடுமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுக்குது. இது ஏன் லிப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து ட்ரை ஆகிட்டு மேட் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தான் இருக்கும். இப்போ வாட்டர் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி நிறையா ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அழியாமல் தான் இருந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி பார்த்தேன். நல்லா ப்ரெஷர் போட்டு தேய்ச்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப் கிளாஸ். என்ன ஒன்றுனா இது மேட் ஃபினிஷ் கொடுக்குறதுனால இது போட்டதுக்கப்புறம் லிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த லிப் கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஹார்ட் லிப் கிளாஸ்க்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து 9 கொடுப்பேன்.